சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி எடிட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கைன் மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதோட கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஆப் சர்ச் பண்ணும்போதுதான் எனக்கு வந்து இந்த ஆப் வந்து தெரிஞ்சது அதாவது என்ன ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ மேக்கர் வீடியோ குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முன்னாடி விட இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நியூவா ஆட் பண்ணிருக்காங்க முன்னாடி எல்லாம் இதுல டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் பண்ற சில ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இப்ப நியூவா ஆட் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம் எடிட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் யூடியூப்க்கு வந்து நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது மொபைல வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சு எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு வியூ வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்காக ல போய்ட்டு வீடியோ மேக்கர் அப்படின்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து மூணாவதாக உங்களுக்கு காட்டும் பாருங்கள் வீடியோ மேக்கர் வீடியோ குரு அப்படிங்கற அந்த ஆப் தான் ஸோ கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் கொடுத்துடலாம் இந்த ஆப்போட ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் தான் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இதோட ப்ரைவேசி பாலிசிக்கு அக்ரி கொடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கீழே வந்து டெமோ ஒன் டெமோ டூ டெமோ த்ரீ அப்படின்னு வீடியோஸ் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு டெமோக்காக நமக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க அந்த எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோஸில் இருக்கும் இப்போ நமக்கு அது வேண்டாம் இப்போ வந்து நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நியூ ப்ராஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அளவு கொடுத்துடலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் இருக்க வீடியோஸ் காட்டும் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ரீசெண்ட் போயிட்டோன்னா நம்ம கேலரியில் இருக்க வீடியோ எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய லாஸ்ட்டாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ண இந்த வெயிட் லாஸ் வீடியோவில் ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன் ஸோ எந்த வீடியோ தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட் ஆகிரும் இப்போ வீடியோ வந்து ஆட் ஆயிருச்சு லெஃப்ட் சைடில் ப்ளே பட்டன் இருக்குது ஸோ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு அண்டோ ஆப்ஷனும் இருக்குது இதில் வந்து நமக்கு வாட்டர்மார்க் ப்ராப்ளம் வந்து கிடையாது இந்த ஆப்பில் இப்போ இதில் வந்து மியூட் கிளிப் ஆடியோ அப்படின் இருக்குது இந்த வீடியோவில் எல்லாம் நம்ம ஆடியோ மியூட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆடியோ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் இப்போ கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பிஜி அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட சைஸ் தான் நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணுறீங்க யூடியூப்க்கா இல்லை இன்ஸ்டாகிராம்கா இல்லை ஃபேஸ்புக் எதுக்காக ரெடி பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் இப்போ சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து யூடியூப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சிக்ஸ்டீன் ஈஸ்ட் நயன் அப்படிங்கிற ஒரு சைஸ் நமக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் ரைட் சைடு இருக்குது பாருங்கள் டிக் அதை கிளிக் பண்ணிடலாம் அவ்வளோவுதான் நம்மளோட சைஸ் வந்து ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மியூசிக் அதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ரெக்கார்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு சவுண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம் இந்த ஆப்லேயே பேசிக்காக கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாவது பாருங்கள் மை மியூசிக் அப்படின் நான் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருக்க மியூசிக்ஸ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாப் பண்ணுற மாதிரி பேபிஸ் சிரிக்கிற மாதிரி அனிமல் சவுண்ட்ஸ் பேர்ட் சவுண்ட்ஸ் பீப் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன் இப்போ பேர்ட் சவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நான் க்ளிக் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே யூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் கொடுத்துரு அப்படின்னா ஆட் ஆயிரும் இப்போ ஆட் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம ரீசண்டாக ஏதாவது வீடியோஸ்லேருந்து வீடியோஸில் இருக்க ஆடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அதே ரெட் கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணணும் தப்பாக பேசிட்டீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்ஷன் தேர்ட் ஒன் டெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சீனி சமையல் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் இப்போ எந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன என்ன எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அது கலர்ஸ் இருக்குது ஆனிமேஷன் இருக்குது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இதில் இமோஜிஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஜிப்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் உள்ளது இருக்குது இமோஜிஸ் இருக்குது எது தேவையோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிக் கொடுத்தீங்க இந்த டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதுதான் இப்போ நியூவாக ஆட் ஆகிருக்கிற ஆப்ஷன் ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ போயிட்டு இருக்கும் போதே சைடில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ அது எந்த ப்ளேஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக வேணுமோ ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டோன்னா அது வந்து ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் ஆப்ஷன் இருக்குது ஸோ ட்ரிம்லேயே ட்ரிம் பண்ணுறது கட் பண்ணுறது ஸ்ப்ரிட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது அது எது தேவையோ அதை ஓகே கொடுத்து நமக்கு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளிக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ இதுலயே கிளிச் பீட் மோட் மோஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது எந்த மாதிரி தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஸ்பார்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அந்த மாதிரி எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணக்கூடாது அது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணணும் பாருங்கள் அப்படியே நான் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ஆட் ஆயிரும் அவ்வளோதான் அந்த டிக் மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் அதிலே பர்டிகுலராக உங்களோட கான்ட்ராஸ்ட் அந்த பிளராக இருக்கிறது அதெல்லாம் செப்பரேட்டாகவும் நீங்கள் எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனில் காட்டணும் இல்லை பர்டிகுலராக ஏதோ ஒரு மட்டும் ஸ்லோ மோஷனில் காட்டணும் அப்படின்னா இதில் இருந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ எக்ஸ் அப்படிங்கிறது நார்மல் சப்போஸ் இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நீங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கணுன்னா அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி காட்டும் எதுவும் வீடியோஸ் எதுவும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த மெட்டீரியல் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த மெட்டீரியல் ஃபீச்சர் வந்து இப்போ புதுசாக ஆயிருக்கு அதை கிளிக் பண்ணால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கலர் பிகினிங் என்டிங் ஃபெஸ்டிவல் பிளண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ எந்த நமக்கு பேக்ரவுண்ட்லேயும் இல்லை கலர்ஸ் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட சே வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இப்போ வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன் இங்கே யாரும் மார்க் இல்லையா கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட் ஆயிரும் இப்போ ப்ளே பண்ணுறேன் இந்த மாதிரி பிகினிங்கில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த எண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இல்லை கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் நியூ இயர் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது சார் உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபன்னான ஏதோ வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் சீனரிஸ் எதுவும் ஆட் பண்ணுமா இல்லை ஃப்ரேம் ஆட் பண்ணுமா அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரெண்டு வீடியோக்கு இடையில் கேப்பில் நீங்கள் ஒரு வீடியோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு வீடியோ வச்சுட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி எதுவும் வீடியோ ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையில்லாத அன்வான்ட் பாட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிளே பண்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் பேச ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க வீடியோ வந்து எனக்கு வேண்டாம் ஸோ தேவையில்லாத வீடியோவை கிளிக் பண்ணி இங்கே டெலிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும் இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரிம் பண்ணுறது ஸ்பிளிட் பண்ணுறது ஸ்பீட் வால்யூம் டெலிட் க்ராப் பண்ணுறது ரீப்ளேஸ் பண்ணுறது ஸோ ரிவர்ஸில் அந்த வீடியோ காட்டுறது தென் அந்த வீடியோ இன்னொரு டைம் நமக்கு தேவை அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறது ரொட்டேட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இப்போ இந்த வீடியோ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேலே கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து க்ளியர் பண்ணுவாங்க இதை எப்படி இந்த ஸ்டிக்கர் எப்படி ஆட் பண்ணும் இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ சேவ் கொடுத்துடலாம் இதில் ரிசல்யூஷன் ஃப்ரேம்ஸ் ரேட் குவாலிட்டி அப்படிலாம் இருக்குது ஸோ இந்த ரேட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது இதோட அதிகமாகவும் இதோட கம்மியாக இருக்கிறத விட இப்படி இருக்கிறது பெட்டர் ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஐ மீன் சேவ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாக்கோ இல்லை யூடியூப்கோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிருந்துருக்கும் ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி